الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبي الإسلام يتشهد رجلي الله إن الذي أرجله نبي الله صلى الله عليه وسلم أبرف لدي ورلا أترينام تدرشياها ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சென்ற பாடத்தில் நாங்கள் ஜாஹிலிய சமூகத்தின் நிலைப்பாடு, அவருடைய நிலைமைகள் எப்படி காணப்பட்டது என்பதனை சுருக்கமாக பார்த்தோம். இன்றைய பாடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற வரலாறு நம் உள்ளங்களில் எவ்வாறு பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை ஆராய்வதோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்திலே மக்கா நகரத்திலே திங்கட்கிழமை காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ரபீஉல் அவ்வல் மாதம் 9ஆம் திகதி. இந்த வருடத்தில் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற அந்த வருடத்தில் தான், யமன் நாட்டிலே கவர்னராக இருந்த அப்ரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த மக்கா பகுதியிலே இருக்கக்கூடிய கஅபத்துல்லாவை உடைக்க வேண்டும் என்று படையெடுத்து வந்தான். அது யானையை தலைமையாக கொண்ட ஒரு படையாக அவனுடைய படை இருந்தது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற இந்த சூழலிலே நிறைய அற்புதங்கள் நடந்ததாக வரலாறுகளிலே நாம் பார்க்கலாம். அதுல மிக முக்கியமான வரலாறுகள் என்ன தெரியுமா? கிஸ்ராவுடைய கோட்டை, பாரசீக மன்னனுடைய கோட்டை அப்படியே இடிந்து விழுந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த ஆமினா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நபி அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுக்கிற பொழுது அந்த குழந்தை வந்த வழியிலே ஒளி வெளிப்பட்டது என்று ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஒரு ஒளி வெளிச்சம் வந்துச்சாம். அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஷாம் தேசத்துக்கு விளங்கிச்சாம் அந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட கிஸ்ராவுடைய கோட்டைகளாக இருந்த 14 கோட்டைகள் உடைந்து விழுந்தன. மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள் வணங்கிக் கொண்டிருந்த பெரும் நெருப்பு கிடங்கு அப்படியே அணைந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் நிறைய கிறிஸ்தவருடைய ஆலயங்கள் அப்படியே தவிடுபொடியாகி விட்டது. அப்படியே தூள் தூளாகி போயிருச்சு அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விசேஷமான செய்தி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்த பொழுது அபூலஹபுடைய ஒரு பணிப்பெண் இருந்தாலாம், அந்த பணிப்பெண்ணை பார்த்து, அந்த பணிப்பெண் இருக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்து விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அபூலஹப் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பணிப்பெண்ணை பார்த்து உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்று விரலை நீட்டி காட்டினார்களாம். அதனால் அல்லாஹு தாலா அபூலஹபை நெருப்பினால் தண்டித்தாலும் அந்த விரலை அல்லாஹு தாலா நரகத்திலே தண்டிக்க மாட்டான் என்ற ஒரு செய்தியும் பார்க்கிறோம். அத்தனை செய்திகளையும் விட்டு கட்டப்பட்ட செய்திகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறக்கிற பொழுது இப்படியெல்லாம் இருந்துச்சு என்று சொல்ற அத்தனை செய்திகளையும் பலவீனமான செய்திகள். இன்னொரு விசேஷமான செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல பிறக்கிற பொழுது ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது புதினமான ஒரு படைப்பாக இந்த உலகத்துல படைக்கப்படவில்லை. சாதாரணமாக எப்படி ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்குமோ அதே போன்றுதான் பிறந்தார்கள். எந்த விதமான மாற்றமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7வது நாள், அதாவது அரபிகளுடைய வழமையின் அடிப்படையில் பிறந்து 7வது நாள் தான் ஹத்னா செய்யப்படுகிறார்கள். அதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை வைத்து இவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்லுகிற செய்திகளை பார்க்கிற பொழுது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி தான் அது. மக்கள் நபி அவர்களை அதிகமாக புகழ வேண்டும், அதிகமாக மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் மீது புனையப்பட்ட செய்திகள் தான் இது. எந்த அளவுக்குன்னா, இப்ப அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்திலிருந்து எரியப்பட்ட நேரத்திலேயே
அதுக்கு பெரிய வரலாறு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு காலம், இன்னொரு கால் இன்னொரு இடத்துலையும் என்றெல்லாம் சொல்ற ஒரு வரலாறு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நாங்க என்ன மலை சிவனொளி பாதமலை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்கட மக்கள் என்ன செய்வாங்க அதுக்கு? பாவாதமலை என்று சொல்லுவார்கள். பாவா ஆதமுடைய கால்பாதம், அதுதான் பாவாதமலை. பாவா ஆதமுடைய கால்பாதம் பதித்திருக்கக்கூடிய மலை என்றனால பாவாதமலை என்று சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் வரலாறுகள் உண்டு. அதுக்கு அதிகம் கிட்டத்தில் ஒரு வரலாறு கூட ஒரு வரலாறு சொல்லுகிற ஒரு சகோதரர் மூலமாக கிடைச்சது. ஏன் ஜித்தான்னு வந்துச்சுன்னு சொன்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவில் போய் இறங்கினாங்களாம். எனவே அவங்க பாட்டியா இருந்தனால ஜித்தா என ஜத்தத்து நண்டால் பாட்டி. அப்ப ஜித்தா ஜத்தா ஜத்தா என்பது இப்ப ஜித்தாவா மாறி இருக்கிறன்னு ஒரு பேரையும் சொல்றார். இப்படி நம்ம ஒவ்வொரு பேராக நாங்க நினைச்சோம்னா ஒவ்வொரு பேருக்கு சில விஷயங்கள் சொல்லுகிற பொழுது இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்களான்னு நாம யோசிக்க வேண்டி வரும். அப்ப இப்படி எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி பூமிக்கு எரியப்பட்டதோட அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? உடனே இவர்கள் என்ன செய்தார்களாம்? யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை முஹம்மதுடைய பொருட்டால் மன்னித்து விடுவாயாக என்று கேட்டார்களாம். அப்ப உடனே அல்லாஹு தஆலா கேட்கிறானாம், ஆதமே உன்னை சொர்க்கத்தில் தங்க வைத்தது நான், உன்னை வெளியேற்றியதும் நான், எப்படி நான் முஹம்மதுடைய விஷயத்தை நீ என்ன முஹம்மது ஒரு பெரிய ஆள்ன்றது உனக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டானாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், சுவர்க்கத்தில் என்னை நுழைவிக்கிற பொழுது நான் வாசலில் பார்த்தேன், லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. உன்னுடைய பெயரோடு முஹம்மது என்பது இணைக்கப்பட்டிருந்தா ஒரு பெரிய ஆளாத்தான் இருப்பாரு, உனக்கு நெருக்கமான ஒரு ஆளாத்தான் இருப்பாரு. எனவே அந்த பெயரை கொண்டு நான் கேட்டேன் என்று சொல்ற ஒரு செய்தி கூட பதியப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதாவது அதாவது அல்லாஹூ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து ஒரு செய்தி சொன்னானாம் அப்படின்னு ஹதீஸுல் குதுசி என்று பதிவார்கள். என்ன? உன்னை நான் படைக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன், உன்னை நான் படைத்திருக்காமல் இருந்தால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று ரசூலுல்லா மீது அல்லாஹு தஆலா ஒரு செய்தி சொன்னதாகவும் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு செய்திகளும் ஏன் வந்ததுன்னா ரசூலுல்லாவுடைய மீது பற்று என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்துதான். இது பற்றாக அமையுமான இல்லை. ஒரு ஆள் மீது சொல்லாத ஒரு விஷயத்தை திணிச்சு நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னா இதுக்கெல்லாம் என்ன தேவையில்லா வேலை செஞ்சீங்கன்னு தான் கேட்போம் நம்ம இல்லையா? யாராவது ஒரு ஆள் அவர்கிட்ட இருக்கிறதுக்கு தாண்டி போகக்கல, சாதாரணமான ஒரு மனிதர், அவரை போய் கொடை வள்ளல் இவரை பார்த்து நம்ம என்ன வார்த்தைகளே சொல்லுவதற்கு இல்லையா, அவரே இன்னொரு ஆள்கிட்ட தங்கி வாழ்றவர் ஆயிப்பாரு. அவரை கொஞ்சம் விருப்பம், பிரச்சனை இல்லை, விரும்பிட்டு போங்க. அவருடைய சில செய்திகள் பிடிக்குதுன்னா விட்டுட்டு வேற விஷயம் அது. அதற்காக வேண்டி பில்டப் எல்லாம் கொடுக்க கூடாது. அப்ப அது ஒரு மனிதனுக்கு விருப்பம் இருக்காது. இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயர்ல அவர்களோடு சம்பந்தப்படாத, இறைவன் சொல்லாத, நபி அவர்கள் விரும்பாத செய்திகளை சொல்லுவது என்பது பாரதூரமானது, நன்மை அல்ல அதற்கெல்லாம். எனவே இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு வகையில பிறந்துட்டாங்க, பிறந்து பின்னால் இப்படியான செய்திகள் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது வேறு விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்த செய்தியை அவர்களுடைய தாயான ஆமினா என்ன செய்யறாங்கண்டா, பாட்டன் அருக்கு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட பாட்டன் அப்துல் முத்தலிபுக்கு மெசேஜை கொடுக்கறாங்க, இப்படித்தான் உங்களோட மகன் அப்துல்லாக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிருக்குது என்ற மெசேஜ் என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. அப்ப அப்துல்லா என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தா போயிட்டார். அப்துல்லா இல்ல மௌத்து. சில பேர் அந்த வீரா வேசத்துல பேசும்பொழுதெல்லாம் மாறி சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்னால் தாயையும் பிறந்து 6 வருடங்களுக்கு பின்னால் தந்தையும் இழந்தார்கள் அந்த ஆக்ரோஷத்துல பேசிடுவாங்க. அது மாறி வரணும். 6 மாதத்துக்கு முன்னால பாப்பாவையும் 6 வருஷத்துக்கு பின்னால உம்மாவையும், என்ன புள்ள கிடைக்கும் உம்மா மௌத்தானே எப்படி புள்ள கிடைக்கும், அந்த வேகத்துல அப்படி எல்லாம் பேசிப்பட்ட வரலாறுகள்லாம் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச செய்தி அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு அறிவிச்சதோட அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாங்க, அந்த பேர குழந்தைய எடுத்து காபாவுக்கு வந்து காபாவுக்குள்ள நுழைஞ்சி அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்து விட்டு அவருக்கு ஒரு பெயரை அவர்தான் தெரிவு செய்கிறார், அதுதான் முஹம்மது என்ற பெயர். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு பேர் வச்சது யாரு, அப்துல் முத்தலிப் பாட்டனர். அவர் தான் என்ன செய்யறாரு, முஹம்மது என்ற பெயரை சூட்டி அந்த பெயர் அதுக்கு முன்னால உலகத்தில் எங்கேயுமே இல்லை. முகமது என்ற பெயர் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அரபிகள்கிட்ட யார்ட்டையுமே அந்த பெயர் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, யாரா கேட்டாங்கண்டா, முகமது என்ற பெயர் எப்பொழுது பிரபல்யம் அடைந்தது? இன்று உலகத்தில் அதிகமாக மொழியப்படுற பெயர் என்ன? முகமது தான்.
அதிகமாக பெண்களுக்கு வைக்கப்பட்ட பேர் என்ன? ஃபாத்திமா. இதை தவிர வேற பெயர்கள் அதிகமாக என்பது இல்லை. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் எல்லாம் இருக்குது, ஆனால் இதை விட குறைவு தான். ஏன்னா ஆட்களுக்கு என்ன, ரசூலுல்லா மீது, ரசூலுல்லாவுடைய மகள் மீது பற்று அதிகம், அதனால அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்ததோட அப்துல் முத்தலிப் தான் முஹம்மது என்று பெயர் வைக்கிறாரு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரலா வந்தால், அதாவது முஹம்மது என்ற பெயர் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் அறிமுகமாக்கப்பட்டது என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? ரசூலுல்லா பிறந்ததையும் ஹிஜிரி ஆண்டையும் வச்சு கணிப்பிட்டு என்ன செஞ்சிருங்க, சொல்லிருங்க. இப்ப அந்த நேரத்துல தான் இந்த பெயர் உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி அவர்கள் பிறந்து 7வது நாளில் தான் என்ன செய்யப்படுகிறது, ஹத்னா செய்யப்படுகிறது. அதில் ஒரு விசேஷமான செய்தி என்றா, முதல் பால் சொட்டுக்களை, பாலை, பசி, பிள்ளையுடைய பசியை தணித்தது ஆமினா என்று சொல்லக்கூடிய அவருடைய தாய் தான். தாய்ப்பால் தான் முதலாக கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு, உம்மாவுக்கு பிறகு ஒரு பொம்பளை பால் கொடுத்தா, அவர் சுவைபா என்று சொல்லக்கூடிய அபூலஹபுடைய பணிப்பெண், சுவைபா என்று சொல்லக்கூடிய அபூலஹபுடைய பணிப்பெண் என்ன செய்கிறாங்க, பால் கொடுக்குறாங்க. அந்த பெண்ணை பொறுத்தல மஸ்ரூஹ் என்ற ஒரு பிள்ளையும் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்ப இதற்கு முன்னால அந்த சுவைபா என்ற பெண்மணி ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பால் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அபூ சலமத் இப்னு அப்துல் அசத் அல் மஹ்சூமி என்று சொல்லக்கூடிய அந்த தோழருக்கும் இந்த சுவைபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி பால் கொடுத்திருக்கிறார்கள். இதை ஏன் இந்த அளவுக்கு சொல்றோம் என்றால், இவர்கள் எல்லாம் நபி அவருடைய பால்குடி சகோதரர்கள். யார் யாரு? ஒன்று மஸ்ரூஹ், அவங்களோட சொந்த புள்ள, சுவைபாவுடைய சொந்த புள்ள. ரெண்டாவது பால்குடி சகோதராக ஹம்சா. ஹம்சா யாரண்டா? அப்துல்லாட சகோதரர். அவருக்கும் பால்குடி கொடுக்கும் போது, பால் குடிச்சதுனால சகோதரர், பால்குடி சகோதரரும் ஆகிறாரு, சாச்சா என்ற தரத்திலையும் அமைகிறாரு. மூன்றாவது யாரு? சுவைபா என்ற பெண்மணி பால் கொடுத்த மனுஷர் யாரு? அபூ சலமா என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பால்குடி உறவாக வருவார்கள். அப்ப இந்த பால்குடி உறவு என்று வருகிற பொழுது நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறு சொல்லக்கூடிய சில செய்திகளை வச்சு அவதூறு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்ப இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் என்ன செய்யும்? அந்த செய்திகளை நாங்கள் சமப்படுத்துறதுக்கு தேவைப்படும். எனவே இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் கொடுத்த தாய்மார்களில் முதலாவது அவர்களுடைய தாய், ரெண்டாவது யாரு? சுவைபா என்று சொல்லக்கூடிய அபூலஹபுடைய பணிப்பெண் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராம பகுதியில் வளர்க்கப்படுவதற்காக அனுப்பப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் ஏன் வளர்க்கப்படுறாங்க, அதுக்குரிய விசேஷம் என்ன, ஏன் அன்றைய அரபிகள் எல்லாம் நாட்டுப்புறத்திலிருந்து, அதாவது டவுன் பகுதியிலிருந்து நாட்டுப்புறங்களுக்கு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அனுப்பினார்கள் என்ற வரலாறு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வாரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், பார்ப்போம். நாம் நபி அவருடைய வரலாறுகளை படிப்பதனூடாக படிப்பினைகளை பெற வேண்டும். அந்த வரலாறுகளை படிப்பதனூடாக எங்களுடைய குழந்தைகளுக்கு நபி அவர்களுடைய வரலாறு இப்படித்தான் என்பதனை சொல்லிக் கொடுப்பதற்கு நமக்கு தெரிய வேண்டும். சரியான சம்பவம் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் என்றதை அந்த செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.